மரண முகாமில் தஞ்சமடைந்த மஹிந்த ராஜபக்ஷ. யுத்தகலமாக மாறிய நாடு, பொறுப்பை மஹிந்த கோட்டாபயே ஏற்க வேண்டும், தேரர் அதிரடி தகவல். ராஜபக்ஷ குடும்பம் இந்தியாவில் தஞ்சமடைந்ததா, தூதரகம் வெளியிட்ட தகவல். இலங்கையர்கள் அனைவருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய வழங்கியுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கையில் தொடரும் பதற்றம், ராணுவ தளபதி வெளியிட்ட அறிவிப்பு. ஊரடங்கு நடைமுறையில் திடீர் மாற்றம். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வியாளேந்திரன் பிள்ளையானின் ஆதரவுடன் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருக்க வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்டீன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது குடும்பத்துடன் திருகோணமலை ராணுவ முகாமில் பதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர்கள் நேற்று தினமிரவு கடல் மார்க்கமாக நாட்டை விட்டு வெளியேறவுள்ளதாகவும் ஜெட் விமானம் ஒன்றின் மூலம் நாட்டை விட்டு வெளியேறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் மக்கள் வெளியிட்ட பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் மஹிந்த குடும்பம் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்லும் முன்னாயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக வெளிவரும் நிலையில் இவர்கள் தற்போது வியாளேந்திரன் பிள்ளையானின் ஆதரவுடன் மட்டக்களப்பு பகுதியில் இருக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். நாட்டை யுத்தகலமாக மாற்றியதன் பொறுப்பை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் பதவி விலகலை தொடர்ந்து சர்வமத தலைவர்கள் நேற்று தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குறித்த சந்திப்பு தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே ஓமல் பே சோபித தேரர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுஜன பிரபுணவின் ஆதரவாளர்கள் காலி முகத்துடலில் அமைதி வழி ஆர்ப்பாட்ட களத்தில் மேற்கொண்ட தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாட்டை யுத்தகலமாக மாற்றியதன் பொறுப்பை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரும் ஏற்க வேண்டும். காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினோம். சம்பவம் தொடர்பில் முறையான மற்றும் துரிதகரமான விசாரணைகளை முன்னெடுப்பதாக அவர் உறுதியளித்தனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் செயல்பட்ட விதம் வெறுக்கத்தக்கது. காவல்துறை மாதிபர் குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்சி சாரா பிரதமர் தலைமையில் 15 பேரை உள்ளடக்கிய வகையில் சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்கவும் சிவில் தரப்பினர் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய விசேட ஆலோசனைக் குழுவை ஸ்தாபிப்பதாகவும் ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டுள்ளார் என குறிப்பிட்டார். இலங்கையில் அமைதியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டத்தில் வன்முறையை தூண்டிவிட்ட நிலையில் கடும் கோபமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் 100க்கு மேற்பட்ட வாகனங்களை தீக்கிரையாக்கியுள்ளனர். இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த தொடர் ஆர்ப்பாட்டங்களில் எதிரொலியாக இலங்கை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் அவர் குடும்பத்துடன் தலைமறைவானார். இதற்கிடையே முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் இந்தியா தப்பிச் சென்று விட்டதாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இலங்கை ஊடகங்களில் செய்தி பரவியது. இந்நிலையில் இது முற்றிலும் தவறானது, அடிப்படை ஆதாரமற்றது, இதை நம்ப வேண்டாம் என இலங்கையிலுள்ள இந்திய தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையர்கள் அனைவரிடமும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் விட்டுள்ள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, பொருளாதார சமூக மற்றும் அரசியல் சவால்களை வெற்றி கொள்வதற்கு அனைத்து இலங்கையர்களும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டிய தருணம் இது. இன மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் உங்களை தள்ளும் நாசகார முயற்சிகளை நிராகரிக்குமாறு அனைத்து இலங்கையர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிதானம், சகிப்புத்தன்மை மற்றும் சகவாழ்வை ஊக்குவித்தல் இன்றியமையாதது என அவர் அறிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய அசாதாரண நிலையை அடுத்து காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் பல்வேறு இடங்களிலும் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதுடன் போராட்டக்காரர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் படைத்தரப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதற்றத்தை தூண்டும் எந்த செயலிலும் பாதுகாப்பு படை ஒருபோதும் ஈடுபடாது என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். பாதுகாப்பு தரப்பினருடாக பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்களை
குழப்பம் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளமை உண்மைக்கு புறம்பானது எனவும் அவரது கருத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் இரவு 7 மணி முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் வியாழக்கிழமை காலை 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவரது ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றின் மூலம் இதனை அறிவித்துள்ளது. நேற்றிரவு நாட்டின் சில பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலைகள் பதிவாகியுள்ளதுடன் ரத்கம பிரதேச சபை தலைவரின் இல்லத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் நீர்கொழும்பிலும் மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இச்சம்பவங்கள் காரணமாக கடந்த திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் வியாழக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மரண முகாமில் தஞ்சமடைந்த மஹிந்த ராஜபக்ஷ யுத்தகலமாக மாறிய நாடு பொறுப்பை மஹிந்த கோட்டாபயே ஏற்க வேண்டும் தீரர் அதிரடி தகவல். ராஜபக்ஷ குடும்பம் இந்தியாவில் தஞ்சமடைந்ததா தூதரகம் வெளியிட்ட தகவல். இலங்கையர்கள் அனைவருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய வழங்கியுள்ள விசேட அறிவிப்பு. இலங்கையில் தொடரும் பதற்றம் இராணுவ தளபதி வெளியிட்ட அறிவிப்பு. ஊரடங்கு நடைமுறையில் திடீர் மாற்றம்.